ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறபாகம் 39. குணதிசை சாளரத்தின் மூலம் சுல்லென்று கன்னத்தில் அடித்த கதிரவன் கிரணங்களால எழுதப்பட்டு கண் விழித்து கொண்ட கூலவாணிகன் சேந்தன் தனது பஞ்சனையில இருமுறை புரண்டு படுத்து தா கண்களையும் நன்றாக கலக்கிவிட்டு கொள்றான். பிறகு கூரையிலிருந்த சித்திரங்களை ஆராய்ந்து சில வினாடிகள் மிரண்டு விழிக்கிறான். மறுபடியும் கண்களை பலமாக தேய்த்து கலக்கிவிட்டு கொண்டு எதிரே சற்று தூரத்திலிருந்த மரத்தின் மீது கிடந்த பெரும் மெழுகு உருண்டையையும் பார்த்து திடீரென பஞ்சனையில துள்ளி உட்கார்றான். மெழுகு உருண்டை இறந்த மஞ்சத்துல மெழுகுக்கு அருகே ஒரு மது குப்பியும் கிண்ணமும் இருப்பதையும் கவனித்து பெரிதும் குழம்புறான். இரவு நான் படுக்க முயலும் போது இளைய பல்லவர் இந்த மது குப்பியையும் கிண்ணத்தையும் அனுப்பியது உண்மைதான். இருந்தாலும் நான் குடிக்கவில்லை. எப்படி குடிக்க முடியும்? எனக்கும் தான் பயங்கர பணியை இட்டிருந்தாரே படைத்தலைவர் என்று பஞ்சனையில உட்கார்ந்தபடி தனக்குத்தானே சொல்லிக் கொள்றான். அந்த மது குப்பியும் கிண்ணமும் வந்தது அவனுக்கு நன்றாக நினைவிருந்தது. பேழையிலிருந்து மெழுகை எடுத்து மது குப்பி இருந்த மஞ்சத்தில் வைத்ததும் ஞாபகத்துல இருந்தது. அத்துடன் மது குப்பியை எடுக்காம தாம் மெழுகை மட்டும் எடுத்துக்கொண்டு பலவர்மன் அறைக்கு சென்றதும் திட்டமாக நினைப்பில் இருந்தது கூலவாணிகனுக்கு. அது மட்டுமல்ல, சென்ற இரவுல நடந்தது அனைத்துமே அவன் புத்தியில தெளிவாக தென்பட்டது. நள்ளிரவுல தான் ஓசைப்படாமல் நடந்த பலவர்மன் அறையை நாடியது. கதவை தொட்டதும் கதவு திறந்து கொண்டது. பலவர்மன் இரத்த வெள்ளத்துல மூழ்கி கிடந்தது. தான் வெளியே ஓட முயன்றது, பிறகு நெல் என்ற சொல் தன்னை தடுத்தது ஆகிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சந்தேகமறு தெரிந்தது கூலவாணிகன் சேந்தனுக்கு. அந்த காலை நேரத்துல கூட முதல் நாளிரவு அறையின் பயங்கர சூழ்நிலை அவன் கண் முன்பு எழுந்து அவனை நடுங்க வைக்குது. முதுகில் குருதி பாய கிடந்த பலவர்மனும் அவனால் கொலை செய்யப்பட்டவர்களின் சித்திரங்கள் பக்கச்சுவர்களில் இருந்து கோர விழி விழித்த பயங்கரமோ கண் முன்பு எழுந்ததால காலை நேரத்திலோ நடுங்குறான் சேந்தன். நெல் என்ற சொல்லை தொடர்ந்து வந்த பூரண கவசம் அணிந்த அமீர் தன்னை அறையை விட்டு ஓட விடாமல் தடுத்து குப்புற விழுந்து கிடந்த பலவர்மனை புரட்டி விட்டு கழுத்திலிருந்த சாவிக்கு மெழுகு ஒற்று எடுக்க கட்டளையிட்டதும் மெழுகு ஒற்றப்பட்டவுடன் சென்று விட்டதும் நன்றாக புத்தியில நடமாடவே அடுத்தபடி என்ன நடக்கிறது என்பது அறியாம சேந்தன் திணறான். மெழுகு ஒற்றிய பிறகு என்ன நடந்தது, நான் எப்படி இங்கு வந்தேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட சேந்தன், அடடா, மெழுகில் சாவியின் அமைப்பு இருக்குமே, அதை யாராவது பார்த்துவிட போகிறார்கள் என்று கிளிப்பிடித்து சரேலென பஞ்சனையை விட்டிறங்கி மஞ்சத்துக்காக பாய்ந்து அங்கிருந்த மெழுகு உருண்டைய கையில் எடுக்கிறான். மெழுகில் சாவியின் அமைப்பு ஏதும் இல்ல, அது ஒற்றி எடுத்த மெழுகாகவே தெரியல சேந்தனுக்கு. அதனால பெரும் குழப்பத்துக்குள்ளான சேந்தன் மது கிண்ணத்தை எடுத்து பார்க்கிறான். அதன் அடியில சிறிது மது தங்கி கிடக்குது. அதன் வாடையும் விபரீதமா இருக்கு. கூலவாணிகன் பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு வந்து தனது மண்டையை இருமுறை பட்டென்று கைகளால தட்டி கொள்றான். நான் உண்மையில் பலவர்மன் அறைக்கு சென்றேனா, அல்லது அத்தனையும் கனவா? நான் கட்டளையை நிறைவேற்றினேனா, அல்லது மதுவை கொடுத்து மயங்கி பஞ்சனையில் உறங்கிவிட்டேனா? தவிர மதுவில் மயக்கமருந்தின் வாடை அடிக்கிறதே, யார் போட்டிருப்பார்கள்? பலவர்மனுக்குத்தான் ஒற்றர்கள் அதிகமாயிற்றே, ஒருவேளை அவன் என்று நினைத்து பார்த்த சேச்ச, இருக்காது. இருக்காது என்ன, திட்டமாய் இல்லை, நான் குடிக்கவில்லை. குடித்தால் அளவா மயக்கமருந்து என்னை வீழ்த்தி இருக்கும் என்று பலபடி நினைத்து திண்டாடிய கூலவாணிகன் இது அத்தனைக்கும் விளக்கத்தை அமீரிடமாவது படைத்தலைவனிடமாவது கேட்க வேண்டும் என்று தீர்மானித்து காலை கடன்களை முடித்து கொண்டு படைத்தலைவன் இருக்கும் இடத்தை நோக்கி நடக்கிறான். சேந்தன் மாடியின் இரு வாசல் அறைக்குள் கையும் மெழுகுமாக நுழைந்த போது அமீரும் படைத்தலைவனும் மிக ரகசியமாக எதையோ பேசிக் கொண்டிருக்காங்க. அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தான் சேந்தன் பல வினாடிகள். அவனது மருண்ட பார்வையை கண்ட படைத்தலைவன், என்ன பார்க்கிறாய் சேந்தா, வா உள்ளே. மெழுகில் அமைப்பு எடுத்துவிட்டால் அதை இங்கு கொண்டு வருவானேன்? நீயே வார்ப்படக்காரனிடம் கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிறான். சேந்தனுக்கு என்ன சொல்வதென்று புரியல. மெழுகில் அமைப்பு இல்லை என்றான் குழப்பத்தோட. இளைய பல்லவன் இமைகள் மேலெழுந்து கோபமும் கேள்வியும் கலந்த சாய முகத்துல படர விடுது. வெறும் மெழுகை என் கண்கள் பார்த்ததில்லை என்ற நினைப்பா உனக்கு? கோபம் குரலிலும் ஒழிக்க கேட்கிறான் படைத்தலைவன். இல்லை படைத்தலைவரே என்றான் சேந்தனோ சற்று கோபத்தோட. பின் எதற்கு இந்த மெழுகை கொண்டு வந்தாய்? படைத்தலைவன் கேள்வி முன்னை விட உக்கிரமா எழுது. உங்களுக்கு காட்ட கொண்டு வந்தேன், அது மட்டுமல்ல என்று கோபம் தணியாமலே சொல்றான் சேந்தன். வேறென்ன? விளக்கமும் கேட்க வந்தேன். என்னிடமா? முதலில் உங்களிடம்தான் விளக்கம் கேட்க எண்ணினேன், இப்பொழுது கருத்தை மாற்றிக்கொண்டு விட்டேன். எப்படி மாற்றிக்கொண்டாய்? அமீர்தான் பதில் சொல்ல வேண்டும் எனக்கு என்று உக்கரத்துடன் கூறிய கூலவாணிகன் அறைக்குள் வந்து கதவையையும் சாத்திவிட்டு, அமீர், இப்பொழுது நாம் பேசலாம் தெளிவாக என்றும் அமீரை நோக்கி சொல்றான். அமீரின் பெருவிழிகள் வியப்பினால இருமுறை உருளுது. என்ன பேச வேண்டும் நாம் என்று வினவரா அமீர் வியப்பு குரல்ல பலமாக ஒழிக்க, நான் சாவியில் ஒற்றி எடுத்த மெழுகு எங்கே என்று கேட்கிறான் கூலவாணிகன். என்ன உளறுகிறாய் சேந்தா, ஏது சாவி என்ன மெழுகு என்று மிதமிஞ்சிய ஆச்சரியத்துடன் மறுபடியும் கேட்கிறான் அமீர். கூலவாணிகன் பொறுமை இழக்கிறான். அமீர், என்னிடம் விளையாடாதே. நேற்றிரவு சந்தித்த போது என்ன செய்தாய் என்னை? அமீரின் கண்களில் இருந்த ஆச்சரிய சாயை முகமெங்கும் படருது. நேற்றிரவு உன்னை சந்தித்தேனா?
என்று கேக்குறான் அமீர் குலவாணிகன உற்று நோக்கி. ஆம், குலவாணிகன் குரல் உறுதியா இருக்கு. எங்கு சந்தித்தேன்? பலவர்மனின் அந்தரங்க அறையில். அக்ஷயமுனை கோட்டை தலைவன் அறையிலா? ஆம். அங்கு எதற்காக சென்றாய் நீ? படைத்தலைவர் கட்டளையை நிறைவேற்ற. அங்கு என்னை சந்தித்தாயா? ஏன், உனக்கு நினைப்பில்லையா? இதை கேட்ட அமீர் ஏளனம் துணிக்க நகைக்கிறான். நினைப்பா இருக்கிறது இருக்கிறது. உனக்கும் எனக்கும் பலவர்மன் அவன் அறையில் விருந்து வைத்திருந்தானா என்று அமீரின் கேள்வியிலோ ஏளனம் அண்டி கிடக்குது. குலவாணிகன் புத்தி மேலும் மேலும் குழம்ப தொடங்குது. தான் நிலைய பற்றிய பெரும் சந்தேகம் அடைறான் அவன். இருப்பினும் சமாளித்துக் கொண்டு, பலவர்மன் விருந்து வைக்கும் நிலையில் இல்லை, உனக்கே தெரியும் அது. வேறு எப்படி இருந்தான் சேந்தா? மஞ்சத்தில் குப்புற விழுந்து கிடந்தான். கொலை செய்யப்பட்டா? இருக்கலாம். ஏன் இருக்கலாம்? அவன் முதுகில் குருதி மண்டி கிடந்தது. கொலை செய்யப்பட்டிருந்தால் ஒருவேளை அந்த கொலையை நான் செய்தேன் என்று கூட செல்லுவாய் போலிருக்கிறது. இப்படி திரும்ப திரும்ப தன்னை கேலி செய்து ஏளனத்துடன் பேசிய அமீர் மீது எரிந்து விழுகிறான் சேந்தன். வேறு யாரும் அங்கில்லை. பலவர்மன் குருதி பாய குப்புற கிடக்கிறான். இரண்டும் இரண்டும் நான்கு அல்லவா? இதை கேட்டதும் இடி இடி என நகைத்த அமீர், ஏன் சேந்தா, அந்த கொலையை நீ செய்திருக்க கூடாதா? நீயம் தானே அறையில் இருந்ததாக சொல்கிறாய் என்று சிரிப்புக்கிடையே கேட்கவும் செய்றான். நான் பிறகுதான் வந்தேன். அப்படி சொல்லுவது நீ. இந்த நாட்டு நீதிபதிகள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. அமீர், விளையாடாதே. கொலை செய்தது நான் அல்ல, உனக்கே தெரியும் அது. எனக்கு முன்பு நீதான் இருந்தாய் அந்த அறையில் என்று குளர்றான் சேந்தன். அதை சொல்ல வேண்டியது நீ அல்ல. வேறு யார்? படைத்தலைவர். பளிச்சென்று வந்தது அமீரின் பதில். மேலும் சொல்றான், கொலை செய்ததை பற்றி அஞ்சாதே சேந்தா. உன்னை நானும் படைத்தலைவரும் கைவிட மாட்டோம். போயும் போயும் யாரை கொலை செய்து விட்டாய்? எதிரியைத்தானே. பரிதாபத்தை நாடும் பார்வையொன்ற குலவாணிகன் படைத்தலைவனை நோக்கி வீசுறான். இதுவரை அவ்விருவர் பேச்சிலும் குறுக்கிடாம கேட்டு வந்த இளைய பல்லவன் பஞ்சனையிலிருந்து மெல்ல எழுந்து குலவாணிகன் அருகில் வந்து, சேந்தா, என்ன இன்று காலையில் ஏதேதோ உளறுகிறாய்? யார் யாரை கொலை செய்தது? நேற்றிரவு முழுவதும் அமீர் இந்த மாளிகை பக்கமே வரவில்லையே. காட்டுப்பகுதியில் பூர்வக்குடிகளின் நடமாட்டம் அதிகமாய் இருக்கிறது. இரவு பூராவும் அங்கல்லவா காவலில் இருந்திருக்கிறான் அமீர். ஏதாவது கனவு கண்டாயா என்று கேட்டு குலவாணிகன் தோளிலும் கைய வைத்து, என்ன ஆயிற்று, நான் சொன்ன வேலை என்றும் விசாரிக்கிறான். குலவாணிகன் என்ன சொல்வதென்றும் அறியாம விழிக்கிறான். மீண்டும் பழைய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்து, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நம்புங்கள் படைத்தலைவரே. உங்கள் கட்டளைப்படி நான் பலவர்மன் அறைக்குள் நுழைந்ததும் உண்மை. அங்கு என்று தொடர்ந்ததை இடைமறித்த இளைய பல்லவன், பலவர்மன் கொல்லப்பட்டு குருதியுடன் குப்புற கிடந்தான். பிறகு அமீர் உன்னை சந்தித்தான். சரி சரி என்று கூறி, நீ பலவர்மன் அறைக்கு போகவே இல்லை. ஒன்று நீ குடித்திருக்க வேண்டும், அல்லது உறங்கி கனவு கண்டிருக்க வேண்டும். படைத்தலைவன் இப்படி சேந்தனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியில தாரைகள் சப்திக்குது. குதிரைகள் வந்து நிற்கும் குழம்பு ஒளிகளும் கேக்குது. தாரைகள் ஊதப்பட்டதாலும் குதிரைகள் வந்து நின்றதாலும் இளைய பல்லவனும் அமீரும் அரை கதவை திறந்து கொண்டு மாடியின் வெளிப்புறம் செல்லவே, சேந்தனும் அவர்களை பின்தொடர்ந்து கைப்பிடியில் சாய்ந்து அவர்களுடன் தானும் மாளிகையின் வாசல்ல நடப்பதை கவனிக்கிறான். தாரைகள் ஊதியதை தொடர்ந்து பலவர்மன் திடகாத்திரத்துடன் வெளிவந்ததும் புறவியில் அமர்ந்து மாளிகை தளத்தை நோக்கியதும் பிறகு மகிழ்ச்சியுடன் இளைய பல்லவனை நோக்கி நகைத்துவிட்டு சென்றதும் குலவாணிகளின் குழப்பத்தை உச்சநிலைக்கு கொண்டு போயினவென்றால் அந்த சம்பவங்களை தொடர்ந்து எழுந்த அமீரின் பேச்சு அவன் கோபத்தையும் குழப்பத்தையும் கிளறிவிட்டது. மாண்ட பலவர்மன் பிழைத்து விட்டான் சேந்தா. இனி நீ என் மீது கொலை குற்றம் சாட்ட முடியாது அப்படிங்கிறான் அமீர் விஷமத்தோட. எனக்கு ஏதும் புரியவில்லை. பலவர்மன் குப்புற கிடந்ததை எனது இரண்டு கண்களாலும் பார்த்தேன் அப்படிங்கிறான் குலவாணிகன். அப்படியானால் புறவியில் போவது பிணமா என்று அமீர் எள்ளி நகையாடுறான். விளையாடாதே என்னிடம் அமீர், இந்த மர்மத்தை சீக்கிரம் நான் உடைக்கிறேன் என்று சீர்றான் சேந்தன். இருவருக்கும் மேலும் வார்த்தை முற்றும் முன்பாக இளைய பல்லவன் நடுவே புகுந்து, போதும் சச்சரவு சேந்தா, நீ உன் பணியில் தோல்வியுற்றதால் பாதகமில்லை. அந்த பெட்டியை திறக்க நான் வேறு ஏற்பாடு செய்கிறேன். நீ போய் நீராடி உண்டு சற்று இளைப்பாரு, நிதானத்துக்கு வரலாம் என்று சொல்லி அவன் முதுகுல இருமுறை தட்டியும் கொடுக்கிறான். அதற்கு பின் அங்கு நிற்கவும் இஷ்டப்படாத குலவாணிகன் அமீரா ஒரு தரம் முறைத்து நோக்கிவிட்டு அறைய விட்டு விடுவிடுவன வெளியே நடக்கிறான். அவன் சென்றதும் ஏதோ நடவாதது போல தங்கள் பேச்சை தொடர்ந்த அமீரும் இளைய பல்லவனும் கோட்டை பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி விவாதிக்கிறாங்க. அமீர், இன்னும் இரண்டு நாட்களில் அமாவாசை வருகிறது. அதற்கு அடுத்த அமாவாசை அக்ஷயமுனையின் கதியை நிர்ணயிக்கும். அக்ஷயமுனையின் கதியை மட்டுமல்ல, சோழ நாடு, கலிங்க நாடு, ஸ்ரீ விஜயநாடு ஆகிய மூன்று பேரரசுகளின் கதியையும் நிர்ணயிக்கும். அமாவாசைக்கு முன்தினம் பஹிட்பாரிசான் பகுதியிலிருந்து பதக்குகளின் தாக்குதலையும் கடற்பகுதியிலிருந்து சுளுக்களின் தாக்குதலையும் எதிர்பார்க்கிறேன். மேற்கு மலைத்தொடர் பகுதியை நீ கவனித்துக் கொண்டால் கடற்கரை பகுதியை கண்டியத்தேவன் கவனித்துக் கொள்வான். கோட்டையின் உள்புறத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். அன்று பயங்கர விளைவுகள் நேரிடும் அமீர். அவற்றை சமாளிக்க உன் வரையில் நீ தயாரா என்று கேட்கிறான் இளைய பல்லவன். நான் இன்றே தயாருங்கிறான் அமீர். இடையிலுள்ள குறுவாள்களை தடவிக்கொண்டே,
கண்டியத்தேவன் தயாராக ஒரு மாதம் பிடிக்கும் என்று சுட்டிக்காட்டுறான் இளைய பல்லவன். புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையை அசைத்த அமீர் ஆம் ஆகும் அப்படிங்கிறான். அதற்குள் கோட்டையையும் நான் வலுப்படுத்தி விடுவேன், மக்கள் விழிப்பு பெற்றிருக்கிறார்கள், அது நமக்கு பெரும் பாதுகாப்பு அப்படிங்கிறான் இளைய பல்லவன். ஆம் என்று தலையாற்றான் அமீர். இளைய பல்லவன் சிறிது நேரம் தீவிர யோசனையில் ஆழ்ந்துவிட்டு கவலையுடன் கேட்கிறான், அந்த எழுத்து என்னவென்று புரிந்ததா அமீர்? புரியவில்லை. நகல் சரியாக எடுத்தாயா? அப்படியே எடுத்தேன். கையெழுத்து? யார் கையெழுத்தையும் இம்மி பிசகாமல் நான் போட வல்லவன் என்பதை தென்கலிங்க அதிகாரிகளே உணர்ந்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த வாசகத்தின் மொழிபெயர்ப்பு எப்பொழுது கிடைக்கும்? இன்றிரவு. இளைய பல்லவன் முகத்துல கவலை பெரிதாக படர்ந்தது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள் அமீர். முதலில் நாம் காணப்போகும் விஷயத்தை பொறுத்திருக்கிறது அடுத்த நடவடிக்கை. நகலை படிப்பவன் என்று ஏதோ சொல்ல போன இளைய பல்லவனை இடைமறித்த அமீர், பேச மாட்டான், கவலை வேண்டாம். அத்தனை நம்பிக்கையானவனா என்று கேட்கிறான் இளைய பல்லவன். நம்பிக்கையானவன் தான். எதற்கும் அவன் படித்து விஷயத்தை சொன்னதும் நாவை துண்டித்து விடுகிறேன். சேச்சே, வேண்டாம் அமீர். அரபு நாட்டில் அப்படித்தான் பழக்கம். அந்த பழக்கம் நமக்கு வேண்டாம். அவனை சில நாட்கள் காவலில் வைத்து விடு. சரி, உங்கள் இஷ்டம் என்று அலுப்புடன் பதில் சொன்ன அமீர் இளைய பல்லவனிடம் விடை பெற்று கொண்டு வெளியே போறான். அப்பொழுது சென்றவன் இரவுல தான் திரும்பி வர்றான். திரும்பி வந்தவன் முகத்துல ஈயாடல. படைத்தலைவரே என்றழைத்த அமீரின் நாவும் மேலே பேச முடியாம திணறுது. அப்போதுதான் பஞ்சனையில யோசனையுடன் படுத்த இளைய பல்லவன் அமீரின் முகத்துல திகைப்பை கண்டதும், என்ன அமீர் என்று துள்ளி எழுறான். பதில் எதுவும் சொல்லாத அமீர் கதவை தாளிட்டு விட்டு பூனை போல மெல்ல நடந்து விளக்கிருந்த இடம் நோக்கி நடக்கிறான். இளைய பல்லவனோ அந்த விளக்கருகளை வந்ததும் இடை கச்சையிலிருந்து எடுத்த ஓர் ஓலைய அமீர் நீற்றான் படைத்தலைவனிடம். அதை விளக்கொழியில படித்த படைத்தலைவன் முகத்துல பெரும் ஆச்சரிய ரேகை படருது. அமீரின் பெருவிழிகள் முன்னை விட பெரிதாகி முகத்திலிருந்து பிதுங்கி விடுவன போல காட்சியளிக்குது. இருவர் கண்களும் சந்திக்குது. அந்த சந்திப்பில் வியப்பு, அதிர்ச்சி முதலிய பல உணர்ச்சிகள் பளிச்சிடுது. இப்பொழுது புரிகிறது, புரிகிறது என்று இருமுறை சொல்லிக்கொண்ட படைத்தலைவன் ஓலைய தட்டி காட்டி, ரகசியத்தின் திறவுகோல் இது. அப்பப்பா, எத்தனை பயங்கரமான திறவுகோல், எத்தனை மர்மங்களை விளக்குகிறது என்று குரல்ல பல உணர்ச்சிகள் அலைப்பாய கூறுறான். நல்ல இருளில் திடீரென வீசிவிட்ட விளக்கொளி போல அக்ஷயமுனை கோட்டையின் பெரு ரகசியம் ஒன்றை பளிரென விளக்கிவிட்ட அந்த ஓலைய மீண்டும் மீண்டும் படித்த இளைய பல்லவன் முகத்துல பல பல உணர்ச்சிகள் பாய்ந்து செல்லுது. என்ன பயங்கர ரகசியம் இது, எத்தனை மர்மங்களை விளக்குகிறது என்று அவன் உதடுகள் மீண்டும் மீண்டும் முணுமுணுக்குது. பல வினாடிகள் அத்தகைய முணுமுணுப்புடனோ தீவிர சிந்தனையுடனோ திரும்ப திரும்ப அந்த அறையில் அங்கும் இங்குமாக நடந்த இளைய பல்லவன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல அறையின் நடுவே நின்று இருமுறை தன் தலைய அசைத்து கொண்டதன்றி உறுதி நிரம்பிய கண்களை அமீரின் முகத்தின் மீதும் புரட்டி, அமீர், இப்பொழுது புரிகிறதல்லவா இந்த கோட்டையின் நிலவரம் உனக்கு என்று கேட்கிறான். அதுவரை அமீரின் முகத்திலிருந்த திகைப்பும் வியப்பும் மறைந்து அவை இருந்த இடத்தை குழப்பம் ஆக்கிரமித்துக் கொள்ளவே, இந்த கோட்டையின் நிலவரத்தை பற்றி இதில் ஏதுமில்லையே என்றான் குழப்பம் குரலிலும் துணிக்க. நேர்முகமாக இல்லை அமீர், ஆனால் இதில் கண்ட ரகசியத்தை பலவர்மன் செய்கைகளுடன் இணைத்துப்பார், இந்நாட்டு மன்னனின் போக்குடன் இணைத்துப்பார் என்று கூறிய இளைய பல்லவன் அமீரை மீண்டும் கூர்ந்து நோக்கி, அமீர், ஸ்ரீ விஜயத்தின் உபதளபதியின் படம் ஒன்றை நீ பலவர்மன் அறையில் பார்த்தாயல்லவா என்றும் கேட்கிறான். ஆமாம், பார்த்தேன் அப்படிங்கிற அமீர் மேலும் குழப்பம் அதிகரிக்க, அந்த உபதளபதி பலவர்மனால் இந்த அக்ஷயமுனையில் கொல்லப்பட்டிருக்கிறான் என்று சுட்டிக்காட்டி அர்த்தபுஷ்டியுடன் அமீரை பார்க்கிறான் இளைய பல்லவன். ஆமாம், படத்தின் கீழுள்ள குறிப்பு அதை மறைமுகமாக உணர்த்துகிறது. இளைய பல்லவன் விழிகள் பெரிதும் பளிச்சிடுது. ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் உப தளபதி கொல்லப்படுகிறான், அதை பற்றி சாம்ராஜ்யபதி கவலைப்படாதிருக்கிறான். கொன்றவன் ஒரு கோட்டையின் தலைவன், இஷ்டப்படி சுதந்திரமாக உலாவுகிறான். இது விசித்திரமா இல்லையா உனக்கு என்று கேட்கிறான் இளைய பல்லவன். ஆம் ஆம், விசித்திரமா இருக்கிறது அப்படிங்கிறான் அமீர். அது மட்டுமல்ல, கொள்ளையரையும் கடற்கரையில் வைத்து ஆதரிக்கிறான். ஒரு நாகரீக சாம்ராஜ்யத்தின் துறைமுக தலைவன் ஒருவன், அதை பற்றியும் கேள்வி கேட்பதில்லை சாம்ராஜ்யபதி என்று குறிப்பிடுறான் இளைய பல்லவன். கேட்பதாக தெரியவில்லை அப்படிங்கிறான் அமீர். ஏன் கேட்கவில்லை என்று திடீரென கேள்வியை வீசுறான் இளைய பல்லவன். அவன் குரல் மிக உஷ்ணத்துடன் ஒலிக்குது. அதுதான் புரியவில்லை. எனக்கு புரிகிறது, நன்றாக புரிகிறது. சாம்ராஜ்யபதியான ஜெயவர்மன் பலவர்மனை எதுவும் கேட்க முடியாது, கேட்கும் நிலையில் இல்லை. அதை இந்த ஓலை தெளிவாக்குகிறது என்று இருமுறை ஓலையை தன் கையாள தட்டியும் வலியுறுத்தி சொல்றான் இளைய பல்லவன். அமீரின் கூறிய புத்தியையும் ஏமாற்றிய அந்த ஓலை அப்பொழுதுதான் அமீரின் புத்தியிலும் உண்மைய மெல்ல மெல்ல வீச தொடங்கவே அமீரின் முகத்துல பெரும் பிரமிப்பு விரியுது. சரி சரி, அதுதான் பலவர்மன் இங்கு தனி அரசு செலுத்துகிறானா என்றும் கேக்குறான் அமீர் பிரமிப்பு பூர்ணமாக துணித்த குரல்ல.
ஆம் அமீர், சுயநலத்தையும் சுயபலத்தையும் தவிர வேறெதையும் வாழ்க்கையில் அறியாத வஞ்சகனான பலவர்மன் ஸ்ரீ விஜய சக்கரவர்த்தியின் பெரும் ரகசியம் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு அவனை அதை கொண்டே மிரட்டி அக்ஷயமுனை பக்கம் கால் வைக்காமல் அடித்திருக்கிறான். இந்த ஓலை என்றும் அவனுக்கு விஜயவர்மனிடமிருந்து பாதுகாப்பை அளிக்கும். அது மட்டுமல்ல, இளைய பல்லவரே வேறொருவரிடமிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும். அந்த என்று ஏதோ சொல்ல போன அமீரை தடை செய்த இளைய பல்லவன், அமீர், அந்த பெயரை சொல்லாதே. இங்கு சுவர்களுக்கும் ரகசியத்தை கேட்கும் சக்தி உண்டு. பலவர்மன் ஒற்றர்கள் சதா நம் மீது கண் வைத்திருக்கிறார்கள். சொல்லி வந்த அந்த மனிதர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது நம்மிருவருக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று எச்சரிக்கையும் செய்கிறான். சரி என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டிய அமீரின் முகத்துல தீவிர சிந்தனை படுறது. இருவரும் சிந்தனையில ஆழ்ந்து விட்டதால நீண்ட நேரம் அந்த அறையில மௌனமே நிலவுது. அந்த அறையிலிருந்த விளக்கு சுவர் கூட அந்த ரகசியத்தின் விளைவுகளை புரிந்து கொண்டது போல கடற்காற்றில் அலைந்து இரண்டு மூன்று முறை நடுங்குது. காற்றும் பயந்து கொண்டு கிழக்கு வாயிற்படிக்கு மேலே இருந்த துவாரங்களின் வழியாக மெல்லவே அறையில நுழையுது. அத்தகைய சூழ்நிலையில தான் பஞ்சனையை நோக்கி நடந்து அதில் உட்கார்ந்து கொண்ட இளைய பல்லவன் தலையை முழந்தல்களை நோக்கி தொங்க போட்டுக்கொண்டு பல நிமிஷங்கள் யோசனையில ஆழ்றான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து அமீரை கிட்டே அழைத்த தலையை குனி அப்படிங்கிறான். அமீர் தலையை குனிய அவன் காது கருகில் ஏதோ மடமடவென்று கூறான் இளைய பல்லவன். அந்த சொற்களை கேட்க கேட்க அமீரின் முகத்துல இருந்த வியப்பு திகைப்பு எல்லாம் மறைந்து உற்சாகமும் குதூகலமும் குடிகொள்ள தொடங்குது. இளைய பல்லவன் பேசி முடித்ததோ நன்றாக நிமிர்ந்து நின்று கொண்டு அமீர் ராட்சத சிரிப்பு சிரிக்கிறான். மிகவும் சரி, மிகவும் சரி என்று கூறி இளைய பல்லவனின் கருத்தை ஆமோதிக்கும் முறையில தலையை பலமாகவும் ஆற்றான். அத்துடன் இளைய பல்லவனிடம் விடை பெற்று கொண்டு அமீர் தாம் மனதில் இருக்கும் பெரும் சுமையொன்று இறங்கிவிட்டதற்கு அடையாளமாக பெரும் மகிழ்ச்சியுடன் மாடிப்படிகள்ல இறங்கி போறோம். நாட்கள் நான்கு ஓடின. அந்த நான்கு நாட்களில் நடந்த பல விஷயங்களின் காரணம் அக்ஷயமுனையிலிருந்த பல பேருக்கு புரியல. புரியாததால அதை பற்றி நானா விதமாக நகர மக்கள் பேசவும் முற்படுறாங்க. அந்த பேச்சுக்கள் மஞ்சள் அழகியின் காதிலும் விழுந்ததால அவள் பெரிதும் நிலை குலைறா. அடுத்த சில தினங்கள்ல இளைய பல்லவன் வெறி பிடித்தவன போல நடந்து கொண்டதையும் கண்டபடி முன்னுக்கு பின் முரணான உத்தரவுகளை பிறப்பித்ததையும் கண்ட நகர மக்கள் ஒருவேளை சோழர் படைத்தலைவன் மூளை குழம்பி விட்டதோ என்று கூட நினைக்கிறாங்க. மறுநாளிலிருந்து தனக்கு காவலர் யாரும் தேவையில்லை என்று மாடியறை காவலரை கூட கடற்கரை குடிசைகளுக்கு அனுப்பிவிட்ட இளைய பல்லவன் தினசரி இரவிலும் பகலிலும் குடியில் இறங்கி பலவர்மன் மாளிகையில் பெரும் கொட்டம் அடித்துக் கொண்டிருக்கான். ஊருக்குள்ளும் தாறுமாறாக திரிந்து கொண்டு கண்ட சண்டைகளை விலைக்கு வாங்கிக் கொள்றான். குடிக்காமல் இருந்த வேலைகளிலும் அவன் போக்கும் உத்தரவுகளும் விபரீதமா இருக்க இரண்டு நாள்களுக்கெல்லாம் தலை நீட்டிய அமாவாசை இரவுல வெகு வேகமாக கடற்கரையை அடைந்த இளைய பல்லவன் கொள்ளையரில் சிலரை கூட்டி அவர்கள் மரக்கலங்களில் இரண்டை உடனடியாக பாய்விரித்து கடலில் செல்லும்படி உத்தரவிடுறான். அந்த மரக்கலம் ஒன்றில் தனது மாலுமியொருவனையும் அனுப்பி விவரம் புரியாத பல உத்தரவுகளையும் பிறப்பிக்கிறான். இரண்டு மரக்கலங்களும் கடாரத்துக்கும் சொர்ணத்தீவுக்கும் இடையேயுள்ள கடலில் இன்றிலிருந்து ஒரு மாதம் சஞ்சரிக்கட்டும் என்று அந்த மரக்கலத்தின் தலைவர்களுக்கும் கூறுறான். எதற்காக சஞ்சரிக்க வேண்டும் என்று வினவறான் அந்த கொள்ளை கப்பல்களின் தலைவர்கள்ல ஒருவன். காரணம் உனக்கு தேவையில்லை, சொல்கிறபடி செய், என் மாலுமி உங்களுக்கு வழிகாட்டுவான் அப்படிங்கிறான் இளைய பல்லவன். ஒரு மாதம் சஞ்சரித்த பிறகு என்று வினவறான் இன்னொரு மரக்கல தலைவன். இங்கு வந்து விடலாம் என்று இளைய பல்லவன் கூறுறான். இடையே மரக்கலங்கள் ஏதாவது தென்பட்டால் மீண்டும் எழுந்தது கொள்ளைக்காரன் கேள்வி. முடிந்தால் தாக்கலாம். ஏன் முடியாது? உங்கள் மரக்கலங்களை விட பலமான மரக்கலங்கள் அங்கு உலாவும். எப்படி தெரியும் உங்களுக்கு? சோதிடம் தெரியும் எனக்கு என்று சொல்லி நகைத்த இளைய பல்லவன் தனது மாலுமியா அருகில் அழைத்து அவன் தோல் மீது கையை போட்டுக்கொண்டு சற்று தூரம் அவனை இழுத்துச் செல்றான். சோழர் படைத்தலைவனோ அகூதாவின் உப தலைவருமான இளைய பல்லவன் தன் தோல் மீது சரிசமமாக கையை போட்டுக் கொண்டதால சங்கடமடைந்த மாலுமிய, சங்கடப்படாதே, சாதாரணமாக நடந்து வா என்ற கடுமையான உத்தரவு அவனை பயத்துடன் நடக்க வைக்குது. அப்படி நடந்து வந்த மாலுமியிடம், இரு மரக்கலங்களும் நான் கூறிய கடற்பகுதியில் சஞ்சரிக்கட்டும். அங்கு இன்னும் 20 நாட்களுக்குள் சிவந்த கொடியுடன் ஒரு பெரும் மரக்கலம் வரும் என்று சொல்லி கொண்டு போன இளைய பல்லவனை பிரமிப்புடன் நோக்கிய மாலுமி, அப்படியா என்று இடைமறித்து கேட்கிறான். ஆம் என்று கூறிய இளைய பல்லவன், அவன் மரக்கலத்துக்கு நீ மட்டும் சென்று இந்த ஓலையை கொடுத்து விடு என்று தாம் மடியில இருந்த ஓலையொன்றை எடுத்து மாலுமியின் கச்சையில ரகசியமாக செருகிறான். அத்துடன் அவனை திரும்பவும் நீர்க்கரைக்கு அழைத்து வந்து இரு மரக்கல தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் சிறந்த மாலுமிகள் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் என் மாலுமியையும் உங்களுடன் அனுப்புகிறேன். உயிருக்கோ மரக்கலத்துக்கோ எந்தவித ஆபத்தும் நேரிடாமல் பாதுகாத்து இவன் திரும்ப அழைத்து வருவான் என்று உத்தரவிட்டு விட்டு கோட்டையை நோக்கி சென்றிடுறான். மறுநாள் திடீரென இரு மரக்கலங்கள் பாய் விரித்து சென்று விட்டதா மக்கள் பார்க்கிறாங்க. மஞ்சள் அழகி பார்க்கிறான், பலவர்மனும் பார்க்கிறான்.
அப்படி அந்த மரக்கலங்கள் சென்றது இளையப்பல்லவன் உத்தரவால் என்பதை கேட்ட மக்கள் மலைக்குறாங்க. மஞ்சள் அழகி பிரமிக்குறா, பலவர்மன் மகிழ்றான். சுலூக்களின் தாக்குதலை கடற்பகுதியில் சமாளிக்கவே இளையப்பல்லவன் கொள்ளையர் கப்பல்களை பெரும் போர்க்கலங்களுடன் சக்கரவட்டமாக நிறுத்தியிருக்கிறான் என்பதை எண்ணியிருந்த மக்கள் அவன் வேண்டுமென்றே மரக்கலங்களை போக சொல்லி துறைமுகத்தை பலவீனமாக்கி விட்டதை கண்டு மலைக்குறாங்க. சுலூக்கள் அந்த நிலையில தாக்கினால் ஏற்படக்கூடிய விளைவை எண்ணி பயமும் அடைறாங்க. மரக்கலங்கள் போனதும் பலவர்மன் பெரும் மகிழ்ச்சி அடைறான். மரக்கலங்கள் போய்விட்டதை ஆட்சேபித்து குடிமக்கள் தலைவர் இருபர் ஆட்சேபித்ததுக்கும் இளைய பல்லவர் உத்தரவை நான் தடுக்க முடியாது, இந்த கோட்டையின் பாதுகாப்பு அவர் கையில் அல்லவா இருக்கிறது என்று சமாதானம் கூறிடுறான். அடுத்த 4 நாட்களில் மற்றும் 2 கொள்ளையர் மரக்கலங்கள் துறைமுகத்திலிருந்து மறையுது. பலவர்மன் மகிழ்ச்சி கட்டு கடங்காததான் இருக்கு. அத்தனைக்கும் அத்தனை மஞ்சள் அழகியின் வேதனை அதிகப்படுது. இளையப்பல்லவன் ஏற்றுக்கொண்ட வீண் சண்டைகளையும் துறைமுகத்தை பலவீனப்படுத்த அவன் பிறப்பித்த உத்தரவுகளையும் பொறுக்க மாட்டாத அவனை சந்திக்க தீர்மானித்தாலானாலோ சந்திப்பது அத்தனை எளிதா இல்ல. கடைசியில எதிர்பாராத விதமாக சந்தித்த போது ஏற்பட்ட விளைவும் அவள் வேதனைய துடைக்கல. அமாவாசை சென்று 8 நாள் கழித்த இளையப்பல்லவனே அவளை நாடி வர்றான். அவள் அப்பொழுது மாளிகை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கா. வசந்த காலத்தின் மலர்கள் நந்தவனத்துல பூத்து கிடந்ததால எங்கும் நறுமணம் மண்டி கிடக்குது. சற்று முன்னே உதயமான வெண்மதியும் தன் கதிர்களை மரக்கிளைகளின் வழியாக தோட்டத்தில் பாய்ச்சி இருக்கான். அந்த மரங்களின் நிழல்ல மெல்ல நடந்து சென்ற மஞ்சள் அழகி ஒரு மரத்தில் சாய்ந்து நின்று ஏக்க பெருமூச்சு விடுறா. சிந்தனை வெள்ளம் அவள் சித்தத்துல பெரு வேகத்துடன் பிரவாகித்து கொண்டிருக்கு. அந்த வேகத்தை தடை செய்த குரல் ஒன்று அவளை திடுக்கிட வைக்குது. நிற்பது யார், என் மனைவியா என்ற கேள்வி வந்த திக்க அவள் நோக்கிறா. இளைய பல்லவன் அவளை நோக்கி நடந்து வர்றான். இம்முறை அவன் நடையில் தள்ளாட்டம் இல்ல, மதியொளி பாய்ந்த முகமும் வெறிமுகமா இல்ல, பழைய வீர முகமாகவே காட்சியளிக்குது. சுய நினைவுடன் வரும் அவனிடம் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளவும் அவனை முடியுமானால் நன்னெறிக்கு திருப்பவும் மஞ்சள் அழகி இன்னும் மனைவியாகவில்லை என்றா உஷ்ணத்தோட. அந்த சுடுசொற்கள் கூட அவள் வாயிலிருந்து இன்பமாகத்தான் உதிருது. மரத்தில் சாய்ந்து உடலை சிறிது வளைத்துக் கொள்றா. அதனால் நடனபாணி போலவே நின்ற மஞ்சள் அழகிய திடமாக நெருங்கிய படைத்தலைவன் மனைவியாக விட்டால் என்ன, மனைவியாக வேண்டியவள் தானே என்று கூறி அவள் இடையில் தனது 2 கையையும் வைக்கிறான். அவள் அசையல, அவன் கையும் அப்புறப்படுத்தவில்லை. மனைவியாகும் முன் ஒரு பெண்ணை தொடுவது முறையல்ல. அவன் மெல்ல நகைக்கிறான். ஏற்கனவே தொட்ட பெண்களை தொடுவதில் தவறில்லை, தவிர எங்கள் நாட்டில் காந்தர்வ மனம் என்பது ஒன்று உண்டு என்று கூறி அவளுக்கு பக்கத்துல அவனும் ஒரு கழித்து சாயறான். அந்த மனத்துக்கு இருவரும் சம்பந்தப்பட வேண்டும் என்று கூறுற மஞ்சள் அழகி தான் உடலின் இடப்பக்கத்துல மெல்ல சாய்ந்த அவன் உடலை கையால கூட நகர்த்தாம, ஏன் உனக்கு சம்மதம் இல்லையா? இல்லை. ஏன், உங்கள் போக்கு எனக்கு பிடிக்கவில்லை. என்ன என் போக்கு? அதிகமாக குடிக்கிறீர்கள். சரி, கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறேன். கூடாது, அடியோடு மது அருந்த கூடாது. சரி, விட்டு விடுகிறேன். எப்பொழுது? 1 மாதம் கழித்து. 1 மாதம் எதற்கு? நல்ல பழக்கங்களை சீக்கிரம் விட்டுவிடலாம், கெட்ட பழக்கங்களை ஒழிக்க காலம் தேவை. நாளை முதல் சிறிது சிறிதாக குறைக்கிறீர்களா? குறைக்கிறேன், ஆனால் இதை ஊதிப்பார் என்று கூறி கச்சையில் இருந்த சிறு கடற்சிப்பியொன்றை எடுத்து மஞ்சள் அழகியிடம் நீற்றான் இளைய பல்லவன். மஞ்சள் அழகி இளைய பல்லவனை உற்று நோக்கி, இதை ஏன் ஊத வேண்டும் என்று கேட்கிறான். இந்த கடற்சிப்பி ஓர் ஊதுகுழல், இதில் இருக்கும் துவாரங்களை பார், இது எழுப்பும் ஒளி புது முறையில் இருக்கிறது. இப்படி வாயில் வைத்து பலமாக ஊத வேண்டும் என்று கூறி அவள் வாயில் அந்த சிப்பியின் 1 பாகத்தை வைத்து அழுத்தவும் செய்றான். மஞ்சள் அழகி அதை வெடுக்கென்று அவன் கையிலிருந்து பிடுங்கிக் கொள்றான். எதற்காக இதை நான் ஊத வேண்டும் சொல்லுங்கள். பல மர்மங்களை இது விளக்கும். இந்த சிப்பியா? ஆம். இப்பொழுது குடித்திருக்கிறீர்களா? இல்லை. பின் ஏன் உளறுகிறீர்கள்? உளரலாம் அல்லவா என்பதை ஊதிய பின்பு அறிந்து கொள்வாய். சரி என்று அவள் ஊத போறா. சற்று இரு என்று அவளை தடை செய்த இளைய பல்லவன், மஞ்சள் அழகி இங்கு யாரும் இல்லை, சொல்வதை கவனமாய் கேள். என் செய்கை ஒன்றும் இன்னும் சில நாட்களுக்கு விளங்காது, ஆனால் செய்யப்படும் எதுவும் உன் நன்மைக்காக செய்யப்படுகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். வருகிற அமாவாசை என்று பெரு நிகழ்ச்சிகள் இந்த அக்ஷயமுனையில் ஏற்படும், ஆனால் அவற்றை பார்க்க நீ இருக்க மாட்டாய். நீ வரும்போது சிறப்புடன் வருவாய். அமாவாசை இரவில் உனக்கு கொடுக்கப்படும் மதுவை பூராவாக அறிந்துவிடு அப்படிங்கிறான். அவள் ஏதோ சொல்ல முயல்றா. எதுவும் விளங்காது உனக்கு, ஆனால் சொல்கிறபடி செய். இப்போது ஊது. இந்த ஊதலை கேட்டு வருபவரிடம் சிப்பி இந்த மரத்தடியில் கிடந்ததாக கூறிவிடு. சரி, ஊது, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு செல்றான் இளைய பல்லவன். அவன் போன சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த சிப்பிய வாயில் வைத்து 2 முறை ஊதுரா. 2 முறை கோட்டான்கள் பலமாக அலறும் சத்தம் அந்த நந்தவனத்தை ஊடுருவி செல்லது. அந்த ஒளியை தொடர்ந்து திடீரென மாளிகையின் கதவொன்று பலமாக திறக்குது. யாரோ வேகத்துடன் ஓடி வரும் ஓசையும் மஞ்சள் அழகியின் செவிகள்ல விழுது. சிற்பியின் ரகசியம் மெல்ல மெல்ல உதயமாகுது அவள் சிந்தையில.
இந்த ஊதல் ஊதல், இதை ஊதினால் சாதல் சாதல் சாதல், உண்மை தெரிந்துவிட்டது எனக்கு என்று சொல்லிக்கொண்டே மஞ்சள் அழகி, வருகிறது ஆபத்து, ஆனால் அதுதான் தெரிகிறதே அவருக்கு என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொள்றா. அவள் எதிர்பார்த்த ஆபத்து அந்த சமயத்துல மாளிகை தோட்டத்தின் கதவை ஓசைப்படாம திறந்து கொண்டு அடிமேல் அடி வைத்து அவள் இருந்த திக்கை நோக்கி வருது. திகழால அவள் மூச்சை இழுத்து பிடித்து கொள்றா. தொடர்ந்து அடுத்த பகுதியில பாக்கலாம். தேங்க்யூ.